அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் ரவையை வச்சு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நீங்க ஈவினிங்ல டீ காஃபியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ரவா பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ரவா பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாங்க. இது வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்லங்க. இப்போ 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்க்கணும். அந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தயிருக்கு பதிலாக மோர் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துடக்கூடாது, இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் ரவை நல்லா ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ரவை வந்து அந்த தயிர் எல்லாத்தையுமே இழுத்து நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பக்கோடா போட்டோம்னா பக்கோடா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் பக்கோடாவுக்கு தேவையான உப்பு, பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லாத பட்சத்தில் வரமிளகாவை பொடிசாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடாக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இந்த பக்கோடா மாவில் சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்படி சேர்க்கும்போது பக்கோடா நல்லா மொறுமொறு நமக்கு கிடைக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை இப்போ நம்ம பக்கோடாவை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கிள்ளி போட்டதுக்கப்புறம் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இது ரெண்டு சைடுமே நல்லா செவந்து நமக்கு நல்லா மொறு மொறுன்னு ரவா பக்கோடா ரெடி ஆயிருச்சுங்க. அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சே வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும். அப்படி இல்லைன்னா மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே மாவாக இருக்குங்க. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக 1 கப் ரவையை வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ரவா பக்கோடா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.